ஃபைனலி ஒரு மெக்கானிக் ஷாப்பில் எங்களுக்கு பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு மெக்கானிக் ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த குட்டியோண்டு இருக்கிறது வந்து ஃபியூஸ் போயிடுச்சோம். ஸோ அதுதான் ப்ராப்ளம் எங்களுக்கு வந்து செல்ஃப் ஒர்க் ஆகல. அதை மாற்றிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் அங்கே போங்க எங்கே போங்கன்னு சுற்றி அடிச்சிட்டாங்க. ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்சி வந்தாச்சு. சத்தம் கேட்குதாங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வண்டி ரெடி ஆகிட்டே நம்ம கிளம்பலாம். சரியான மாங்காய் பைத்தியமா இருக்க போல. எங்க மாங்காய் பார்த்தாலும் மாங்காய் வேணும், மாங்காய் வேணும். வேற நான் கூறுது வாங்கியாச்சா சாப்பிடு. வாங்கிக்கோ வேண்டாம். அனிதா வந்து மாங்காய் வாங்கியிருந்தா, மாங்காயோட உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வெளியவே சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. வெளியவே நின்று மாங்காயை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு. உள்ளே வந்து வாட்டர் கேனு ஃபுட்டு எதுவுமே அலோடு இல்லை. பிளாஸ்டிக் அந்த மாதிரி எதுவுமே அலோடு இல்லை. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ரெண்டு மூட்டைங்க நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு கிளாக் ரூம் இருந்துச்சு, அவங்க வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நாங்கள் ஃப்ரீயாக ஜூக்கில் வந்துருக்கோம். பரவாயில்ல, அப்படியே உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கண்ணு தெரியாதுதானே?
பார்த்துட்டு இருக்கு வேணா பாத்துக்கோங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு சீட்டா இருக்கு, சீட்டா வந்து ஆக்டிவா சுத்திட்டே இருக்கு. ரெண்டு சீட்டா, சீட்டா காட்டு, சீட்டாவை யாரோ சீட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஷட் அப் மேன், சீட்டா காட்டு, சீட்டா. நான் பேக் கேமரால காமிக்கிறேன். ஹலோ சீட்டா, தெரியாதா? Can't zoom again to the table. Sir, cut the lens like கண்ணு மட்டும் தெரியுது, படிச்சு சீட்டா பாய் அதே நகர்வலம் போறாங்க. நகர்வலம் போறீங்களோ வெளியே வந்தா தெரியும் அப்படின்னு குண்டு சீட்டா. அங்கூர் சீட்டா கூட உள்ள ஏ அங்கூர் நெட்டி பார்க்குது மனசை போலாம். ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பசி. அங்கெல்லாம் அதாவது பார்க்கு ஜூ அப்படின்றலாம் சுற்றி பார்த்துட்டு செம்ம பசி. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்னேகதீரம் பீச்சுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடலாம், மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பிட்றதுக்கான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பாடு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், இங்கே வந்துட்டு பிரியாணி பரோட்டா சப்பாத்தி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் ரைஸு, ஃபிஷ் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணோம். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாமல் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி பிரியாணி செய்ய சாப்பிட்டீங்களா?
பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி பிரியாணி அப்படிதான்.